புகழ்பெற்ற ஆப்பிரிக்க அமெரிக்க உயிரியலாளர் எர்னஸ்ட் எவரெட் ஜஸ்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய சவுத் கேரளினால இருக்கிற சார்ள்ஸ்டன்ல சார்ல்ஸ் பிரேசர் ஜஸ்ட் ஜூனியருக்கும் மேரி மேத்யூஸ் கூப்பர் ஜஸ்டுக்கும் மூன்றாம் குழந்தையா பிறக்கிறார் எர்னஸ்ட் எவரெட் ஜஸ்ட் இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் ரெண்டு சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு பில்டர் அதாவது கட்டடம் கட்டுபவராக இருந்திருக்கிறாங்க அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு டீச்சராவது அதாவது

அடிக்கடி வந்து தண்ணி அடிச்சு அவருடைய உடலையுமே வந்து வந்து அவருக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ கரெக்டா ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழாம் ஏழாம் ஆண்டு ஜஸ்டுக்கு நான்கு வயது இவருடைய 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 அப்பா அப்பா இறந்து இறந்து போயிடுறாங்க போனது மட்டும் இல்லாம அதே தாத்தாவும் வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது எர்னஸ் எர்னஸ் அப்பா ஸோ வந்து இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் குடும்பத்தை இவருடைய அம்மா மட்டும் தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது இந்த ஒரு நேரத்தில் காலத்தில் இவருடைய குடும்பத்தில் எர்னஸ் டேவர ஜஸ்ட் இவர் கூட பிறந்த ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து எங்கர் பிரதர் இன்னொருத்தங்க எங்கர் சிஸ்டர் ஸோ இவர் வந்து இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு குழந்தை ஏன்னா இவருக்கு முன்னாடி பிறந்திருந்த இவருடைய எல்டர் பிரதரும் எல்டர் சிஸ்டரும் வந்து ஆரம்பத்தில் இறந்து போயிட்டனால இப்போ மூணு குழந்தைகள் இந்த மூணு குழந்தைகளையுமே வந்து பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு கடமையும் பொறுப்பும் என்எஸ் எவரஜஸ்டோடைய அம்மாவுக்கு தான் இருந்தது அப்போது இவருடைய அம்மா வந்து இந்த ஒரு நேரத்தில் தான் டீச்சராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதுவும் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்கூலில் தான் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது கருப்பினர்களை மட்டும் சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஸோ அந்த ஸ்கூலில் தான் இவங்க டீச்சராக வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் என்எஸ் எவரே ஜஸ்டுக்கு அவர் கூட பிறந்த எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் அந்த மூன்று குழந்தைகளுக்குமே இவருடைய அம்மா பள்ளி பாடங்களை வீட்டில் இருந்தே வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்குறாங்க இந்த ஒரு நேரத்தில் இவருடைய குடும்பம் வந்து இவருடைய அப்பா சம்பாதிக்கும் போதே ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தாங்க இப்போ இவருடைய அப்பாவும் இல்லை அப்படின்றப்போ இன்னுமும் கூட இவருடைய குடும்பத்தில் வசதி ரொம்பவே குறைவாக இருந்தது இதனாலே எர்னஸ் ஜெவர வந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை வந்து இருந்து வந்தது இருந்த போதும் இவருடைய அம்மா ஒரு டீச்சர்ன்றனாலேயே இருந்தே வந்து பள்ளி பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்து வந்தாங்க அந்த நேரத்தில் எர்னஸ் ஜெவரஜஸ் வந்து ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க ரொம்ப வேகமாக வந்து எழுத படிக்க கற்றுக்கிறது அதுக்கப்புறம் படிப்புல ரொம்பவே வந்து ஆர்வத்தோட திகழ்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து எவர எர்னஸ் ஜெவரஜஸ் வந்து இருந்திருக்கிறாங்க இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேமிலி ஒட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது அதாவது எர்னஸ்ட் ஜஸ்ட்டுக்கு வந்து டைஃபாய்டு வந்துடுது ஸோ அந்த டைஃபாய்டினால் இவர் வந்து பாதிக்கப்பட்டுறாங்க பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து இந்த இன எல்லாம் இந்த அமெரிக்க சமூகத்தில் அதிகமாக வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது அமெரிக்காவில் நடந்த அந்த இனவெறி கொடுமை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை எக்கச்சக்கமான பதிவில் நம்மளே பார்த்துருக்குறோம் ஸோ அதே மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தது அதுலேயும் குறிப்பாக மருத்துவத்தில் நிறைய புறக்கணிப்பு வந்து ஏற்பட்டது அதாவது ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த மனிதனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த வெள்ளை இன மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை இந்த கருப்பின மனிதர்களுக்கு வந்து வழங்கப்படலை இதனால இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு மருத்துவத்தில் கூட வந்து நினச்சி வந்தாங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் டைஃபாய்ட்னால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லவே தேவையில்லை எர்னஸ் எவரஜஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய டைஃபாய்டு காய்ச்சல்னால இவர் அனுமதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனை ஸோ அங்கேயும் இவரை வந்து கவனிக்கிறதுக்கு பதிலாக வெள்ளை இன மனிதர்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் முன்னுரிமையில் இதெல்லாம் வழங்கப்பட்டது ஸோ இதெல்லாமே வந்து என்எஸ் ஜெவரஜாஸ்டுக்கு இந்த ஒரு சமயம் தான் இவரை வந்து ஒரு பாகுபாடாக வந்து பார்க்க பார்க்க வைக்கப்பட்டது ஸோ இந்த சமயம் தான் இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த நிற வெறி அப்படின்றது இருக்குது இவருடைய நிறத்தை இவரே நினச்சி வந்து தாழ்மையாக வந்து நினச்சி வந்த ஒரு காலகட்டமாக இது வந்து இருந்தது ஸோ இதனால் இவர் வந்து மனதளவில் ரொம்பவும் வந்து துன்பம் அடைஞ்சிருந்தாங்க இவருடைய ஃபேமிலியில் இவருடைய அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா இவருடைய அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து இறந்து போயிருந்தாங்க இவருடைய அப்பா தாத்தாலாம் இறந்து போயிருந்தாங்க Mas o Haday Mari... என்னஸ் எவரஜஸ்ட்டும் இறந்து போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி தான் இவருடைய அம்மா ரொம்ப பயந்துருந்தாங்க ஆனால் ஆறு வாரங்களுக்கு பிறகு கரெக்டாக ஒன்றரை மாதம் பிறகு என்னஸ்டெவரஜஸ் வந்து சரியாயிராங்க ஸோ சரியாகி இந்த டைஃபாய்டு ஃபீவர்லலாம் வெளியே வந்துடுறாங்க ஸோ இது இவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை வந்து கொடுக்குது அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ளே இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து வருது அதாவது என்னஸ் ஜஸ்ட் வந்து படிச்சிருந்த எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இந்த டைஃபாய்டெலாம் வர்றதுக்கு முன்னாடி எழுத தெரியும் படிக்க தெரியும் ஆனால் இந்த டைஃபாய்டு வந்து பிறகு இவருடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது பயங்கரமா இருந்தது இதனால இவருக்கு எழுத படிக்க கூட மறந்து போயிருந்தது இது இவருடைய அம்மாவை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இவருடைய அம்மா மறுபடியும் இருந்து என்ன எவரஜஸ்டுக்கு எழுத படிக்கலாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் என்ன எவரஜஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் அவர் ரொம்ப வேகமாக படிக்க கற்றுக்கிட்ட மாதிரி அவ்வளோ வேகம் வந்து இவரால் செலுத்த முடியல ஸோ மெதுவாக தான் வந்து எழுத படிக்கலாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இவருக்கு நிறைய டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் அதாவது இந்த அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் எஜிகேஷன்லாம் அதிகமாக இருந்தது இதனால் இவர் ரொம்ப மறுபடியும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வந்து எழுத படிக்க வந்து கற்றுக்குறாங்க ஸோ இப்படியே வந்து மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமா வந்து போக ஆரம்பிச்சிருந்தது அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் என்ன இவருடைய அம்மா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கலர்டு நார்மல் இண்டஸ் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல் அண்டு மெக்கானிக்கல் காலேஜ் ஸோ இது வந்து சவுத் கேரளினாவுடைய இது ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து சவுத் கேரளினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது இது இருக்கக்கூடிய இடம் சவுத் கேரளினாவில் இருக்கக்கூடிய ஆரஞ்ச்பர்க் ஸோ அங்கே வந்து இவரை வந்து சேர்த்துறாங்க இது காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இது ஒரு ஸ்கூல் தான் ஸோ அந்த ஸ்கூலில் சேர்ந்து என்எஸ்ஜர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் இவருடைய அம்மா டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து வந்தனால டீச்சரா வேலை பார்த்து வரும்போது இன்னொரு பக்கம் இந்த சம்மர் சம்மர்லாம் வரும்போது வேலை இருக்காது வேலை இவருடைய அம்மாவுக்கு வந்து சம்பளம் கிடைக்காது குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது அப்படின்றனால இந்த சம்மர் போதெல்லாம் சார்ல்ஸ்டன்ல இவங்க பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சார்ல்ஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு ஸோ அங்கே போய் இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் மைன்ஸ் அதாவது ஃபாஸ்பேட் சுரங்கம் ஸோ அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து சார் இவருடைய என்எஸ் எவரஜஸ்டோடைய அம்மா வேலை பார்த்து வரும்போது தான் அங்கே வந்து நிறைய ஃப்ரீலேண்ட் வந்து இருக்குது நிறைய பெரிய ஒரு இடம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க பார்த்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய கருப்பின சமூகத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிளாக் ஃபேமிலிஸ் அதாவது நிறைய கருப்பின குடும்பங்கள் ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லி அங்க வந்து பெரிய இடம் இருக்குது அங்க போய் வாழலாம் அங்க வாழ்றது மட்டும் இல்லாம அங்க விவசாயம் பண்ணி பொழுச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எர்ண செவர ஜாஸ்டோடைய அம்மா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேரை வந்து அங்கே வந்து கருப்பின மனிதர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை அங்கே கொண்டு போகிறாங்க ஸோ அங்கேயே வந்து விவசாயம் பண்ணி அது ஒரு ட டவுனாகவே மாறுது ஏன்னா ஒரு சாதாரணமான ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடமா இருந்தது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனாக அங்கே வந்து நல்ல இந்த விவசாயம் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஸோ இதுக்காக அந்த இடத்துக்கு வந்து இவருடைய அம்மாவுடைய பேரை இவங்களுடைய அம்மா தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றனால மேரி மேத்யூஸ் கூப்பர் கூப்பர்ஜாஸ் ஸோ இவங்களுடைய அம்மா பேர் ஸோ அந்த பேருடைய மேரி அப்படின்ற பேர் எடுத்து மேரி வில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சார்ஸ்டன் இருக்கக்கூடிய குறிப்பாக வெஸ்ட் ஆஸ்லி ஜாஸ் சார்ஸ்டனுடைய மேற்கு பகுதியில் இருக்குது அந்த இடம் ஸோ அது வந்து இன்றைக்கி மேரி வில் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த அளவுக்கு இவருடைய அம்மாவும் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து என்எஸ் ஜெவரஜஸ் ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவருடைய அம்மா இவரை எப்படியாவது ஒரு டீச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க ஸோ என்எஸ் ஜெவரஜஸ்டும் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து படித்து வந்திருக்காங்க அப்போது கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவருடைய பதினாறு வயதில் வந்து என்எஸ் செவரஜஸ் வந்து இவருடைய ஸ்கூல் படிப்பை வந்து முடிக்கிறாங்க ஸோ முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல்லேருந்து படிப்பை முடிக்கிறாங்க அதுவே வந்து ஸ்காலர்ஷிப்போடு தான் இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க ஸோ ஸ்காலர்ஷிப்போட படித்து மூன்று வருஷ கோர்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு இப்போ இவர் வந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் என்எஸ் ஜெவரஜஸ்டோடைய அம்மா இங்கே வந்து கல்வி அவ்வளோவா தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க குறிப்பாக சவுத் யுனைட் ஸ்டேட்ஸில் அந்தளவுக்கு அதாவது தெற்கு பகுதியில் அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டுறாங்க கல்விக்கு அப்படின்னு சொல்லி நார்த்துக்கு அனுப்பணும் அதாவது வடக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய வடக்கு பகுதிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த வடக்கில் தான் இவரை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ இதனால என்ஸ்டை படிக்க வைக்கிறதுக்காக வடக்கில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவருக்கும் வந்து புரிய வச்சுறாங்க ஸோ இவர் வந்து இந்த நேரத்தில் இப்போ வடக்கில் போய்லாம் படிக்கணும் அப்படின்னா மேற்கொண்டு நிறைய பணம் தேவை ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ அதுக்காக இவரே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நியூயார்க்குக்கு வந்து போகிறாங்க நியூயார்க் போய் என்ன எவரேஜஸ் வந்து கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு இவருடைய பதினாறு பதினேழு வயதில் இவர் வந்து சம்பாதிச்சிடறாங்க ஓரளவுக்கு ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி வேலை பார்த்து ஸோ சம்பாதிச்ச பிறகு அந்த பணத்தை வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்எஸ் ஜஸ்ட் வந்து அவருடைய அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதன் பிறகு இவர் வந்து நியூ ஹாம்ச்சரில் இருக்கக்கூடிய மெரிடனுக்கு வந்து அலை அனுப்பப்படுறாங்க ஸோ இங்கே அனுப்பப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அகாடமி அது வந்து இன்றைக்கி கிம்பால் யூனியன் அகாடமி அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அங்கே வந்து இவர் சேர்த்துறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் அங்கே போய் இவர் ஜாயின் பண்ண பிறகு இவர் வந்து தொடர்ந்து அங்கே நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவர் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனையை அதாவது என்எஸ் எவராஜஸ்டோ இருக்கிறாரு இவருடைய குடும்பம் வந்து சவுத் இருக்கிறாங்க அப்போ அங்க வந்து சவுத் இவங்களுடைய அம்மா வந்து திடீர்னு இறந்து போயிருக்கிறாங்க இந்த விஷயம் இவருக்கு எர்னஸ் எவரஜஸ்ட்டுக்கு வந்தடைகிறதுக்கே வந்து சில ரொம்ப நேரம் ஆயிடுது ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து போகிறாங்க காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் அந்தளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை அப்படின்றனால ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தெரிகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்தது ஸோ இதனால் இவருக்கு தெரிஞ்ச பிறகு கண்ணில் கண்ணீரோட எர்னஸ் செவரஜஸ் வந்து அவருடைய அம்மாவை பார்க்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் இயர் தான் இவர் வந்து ஸ்கூல் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்துருந்தது சோ கரெக்டா இவர் போனும் போது இவருடைய அம்மாவுடைய உடலாக அடக்கம் படுறதுக்கு ஒரு மணி நேரம் தான் மிச்சம் இருந்தது ஸோ அவ அப்போ தான் வந்து இவர் போகிறாங்க போய் இவருடைய அம்மாவுடைய உடலை கட்டி பிடிச்ச அழுது இதெல்லாமே வந்து இந்த ஒரு நேரத்தில் நடக்குது ஸோ இவ்வளோ கஷ்டம் வந்து என்எஸ் எவரஜஸ்டுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து புயலாக வீசிட்டு இருந்தது இதுக்கப்புறம் என்எஸ் எவரஜஸஸ்டுடைய அம்மாவுடைய காரியம்லாம் முடித்த பிறகு மறுபடியும் இவர் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாங்க இது வந்து மூணு வருஷம் ப்ரோக்ராமாக சாரி நாலு வருஷம் ப்ரோக்ராமாக இருந்தது என்ன தான் நாலு வருஷம் ப்ரோக்ராமாக இருந்தாலும் இவர் வந்து வெறி கொண்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவருடைய அம்மா இவரை டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சனாலேயே இவர் இன்னும் அதிகமாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கரெக்டாக ஒரு மூணு வருஷத்துலேயே நாலு வருஷ கோர்ஸை வந்து என்எஸ் எவரேஜஸ் வந்து முடிச்சிடுறாங்க அதுவும் இவருடைய ஸ்கூல் டாப்பராக வந்து என்எஸ் எவரேஜஸ் வந்து இருந்தாங்க ஸோ இப்படி இவர் ஸ்கூல் படித்து பாஸ்லாம் பண்ணி வெளியே வந்த பிறகு இப்போ இவருக்கு வந்து ஒரு பத்தொம்போது இருபது வயது இருந்தது ஸோ இந்த வயசில் இப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா டீச்சர் ஆகணும்னா பேசிக் கோர்ஸ் ஆச்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து அதே நியூ ஹாம்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஹேன் ஓவர் ஏற்கனவே இவர் படித்தது வந்து நியூ ஹாம்ஸ்டரில் இருக்கக்கூடிய மெரிடனா அந்த இடத்துல இப்போ வந்து நியூ ஹாம்ஸரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இடம் ஹேன் ஓவர் ஸோ அங்கே வந்து போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய டாட் மவுத் காலேஜ் ஸோ அங்கே போய் இவர் வந்து ஜாயின் பண்ணி மேற்கொண்டு வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இந்த பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி இவ்வளோ சப்ஜெக்டில் வந்து எட்னஸ் எவரேஜஸ் வந்து படித்து வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவருக்கு பாட்னி ப்ரொஃபஸராக இருந்தவர் வந்து லைமன் அவர் வந்து அவங்களை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்னி நிறைய கத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இவர் வந்து பயாலஜி கற்றுக்கிட்டது வந்து வில்லியம் பேட்டன் அப்படின்ற இன்னொரு ஒரு பேராசிரியர் இன்னொரு ப்ரொஃபஸர் ஸோ அவர்கிட்ட வந்து என்எஸ் செவராஜஸ் வந்து இந்த பயாலஜி வந்து உயிரியல் வந்து கற்றுக்குறாங்க ஸோ இதே சமயம் நிறைய உயிரியலாளர்கள் வந்து பெரிய பெரிய இந்த லெக்சர் விரிவுரைகள்லாம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த விரிவுரைகள்லையுமே கூட என்எஸ் செவராஜஸ் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவருக்கு இந்த உயிரியலில் நிறைய ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து ஜான் ஹெச் ஜெரால்ட் அப்படின்ற ஒரு நபர் ஸோ அவர் வந்து ஒரு உயிரியலாளரும் கூட ஒரு விலங்கியலாளர் ஸ்காலரும் கூட ஸோ அவர் வந்து உயிரியல் சார்ந்த ஒரு லெக்சரை வந்து கொடுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்ன சேவர வந்து போகிறாங்க அதை வந்து கேட்குறாங்க கேட்ட பிறகு என்ன சேவர வந்து உயிரியலில் நிறைய ஆர்வம் வந்து இருந்தது ஸோ இப்படியே வந்து இவர் நான்கு ஆண்டுகள் வந்து படித்து வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் கரெக்டாக இவருடைய ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதில் இவருடைய காலேஜ் படிப்பை வந்து முடிச்சிடறாங்க முடித்த பிறகு இப்போ வந்து வேலை வேணும் இப்போ வந்து இவர் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன எவரேஜஸ் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ எக்கச்சக்கமான இடங்களுக்கு போனாலும் இவர் வந்து ரொம்ப நல்லா படிச்சுருந்தாங்க நிறைய மெடல்ஸ்லாம் இவர் படிக்கும்போதே வாங்கியிருந்தாங்க ஆனால் இவ்வளோ கிராஜுவேஷனோட இவ்வளோ கிரேட்ஸோடு இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் கூட இவருக்கு இந்த வெள்ளையின சமூகத்தில் அமெரிக்க சமூகத்தில் பெரிய அளவில் அங்கீகாரமே வழங்கப்படலை அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய பெரிய மேஜர் யூனிவர்சிட்டிஸ்லாம் இவர் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க இவருடைய நிறத்தை வச்சு ஸோ இது இவருக்கு கிடை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இந்த ஒரு நிலம் வந்து இருந்தது ஸோ இவர் வேற வழி இல்லாமல் அப்போ வேறு வழி இல்லை எங்கே வந்து பிளாக் வந்து சேர்க்குறாங்களோ கருப்பின மனிதர்கள் சேர்க்குறாங்களோ அங்கே தான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிறாங்க ஸோ இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வந்து யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் வந்து இருக்குது ஸோ அங்கே கடைசியாக போன பிறகு இந்த ஹார்வர்டு அதாவது ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கிடையாது ஹார்வர்டு ஹார்வர்டு ஹைச் ஓ டபிள்யூ ஏஆர்டி ஸோ ஹார்வர்டு யுனிவர்சிட்டி அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஸோ இங்கிலீஷ் டீச்சராக இவர் ஜாயின் பண்ணி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது இங்கே இவருக்கு நிறைய பேரை வந்து தெரிய வருது அதாவது இங்கே இருக்கக்கூடிய பில்பர் பி அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாகவும் அந்த காலேஜுடைய டேரக்டராகவும் இருந்தாங்க ஸோ ஆர்வர்டு யூனிவர்சிட்டியுடைய ஸோ அவர் மூலமாக இவர் வந்து பயாலஜி டிபார்ட்மெண்ட்டும் வந்து இங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக என்ன சவரை ஜஸ்ட்டும் வந்து அது சரி அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க காரணம் இவருக்கு பயாலஜியில் நிறைய ஆர்வம் இருந்தனால இந்த ஒரு நேரத்தில் தான் இவருக்கு நிறைய அறிமுகம் கிடச்சிது இந்த ஒரு இவர் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஸோ அங்கேயே வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து இருந்தாங்க அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து மாறி இருந்தாங்க அதாவது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக வந்து இருந்தாங்க ஒருத்தர் ஃப்ராங்க் ஆர் லில்லி அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்து இவரை வந்து அணுகிறாங்க அவருடைய நட்பு வந்து என்ன எஸ் எவரஜஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குது ஸோ அவர் மூலமாக வந்து இவருக்கு பயாலஜியில் இன்னும் வந்து ஆர்வம் வந்தது அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் எம்பிஎல் அப்படின்ற ஒரு லேபரட்டரியுடைய டேரக்டராக வந்து இருந்தாங்க அதாவது பிராங்கர் லில்லி அப்படின்றவர் எப்படி வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல வந்து ஒரு ஹெட்டாக வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரோ அதே மாதிரியே இந்த எம்பிஎல் அப்படின்ற எம்பிஎல் அப்படின்னு சொல்லும்போது மெரீன் பயாலஜிக்கல் லேபரட்டரி அதாவது இந்த கடல் உயிரியல் சார்ந்த ஒரு லேப் ஒரு ஆய்வகம் ஸோ அதோடைய டேரக்டராக வந்து இந்த ஆர் இல்லி அப்படின்றவர் இருந்தாங்க ஸோ அப்போ அவர் வந்து இங்கே வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம்னா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்எஸ் அவரஜஸ்டை வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் இவர் இங்கிலீஷ் டீச்சராக வந்து இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் நேராக போய் அந்த எம்பிஎல் லேபில் போய் பண்ணி இவர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்கிறாங்க சோ படிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ராங்க் தான் நிறைய இவருக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்போ இவருக்கு இந்த ஃபெர்டிலைசேஷன் இந்த கருத்தரித்தல் அதாவது இந்த கர்ப்பமாக இருக்கும்போது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய செயல்முறை ஸோ அது அதே மாதிரி இந்த இயற்கை எக் சம்பந்தமான அந்த எக் அதாவது முட்டை அதோடைய கருவியல் எம்ப்ரியாலஜி ஸோ அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் இவரை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க என்எஸ் எவரஸ் ஜஸ்ட்டுமே வந்து அதில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க இவருடைய கிராஜுவேட் ப்ரோக்ராமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி செய்யும் போது இவர் பல விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க அதாவது இந்த மெரின் இன்வெ மெரின் இர்வெர்டபிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெரின் இன்வெர்ட்டர் பிரேட் அப்படின்னு சொல்லும்போது கடல்ல இருக்க வாழக்கூடிய அந்த முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் ஸோ தான் இவருடைய ஆராய்ச்சி பணிகள் வந்து ஆரம்பத்தில் மேற்கொண்டாங்க அதுலையும் குறிப்பாக அதோடைய ப்ரீடிங் ஹாபிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அதாவது இனப்பெருக்கு பழக்கம்லாம் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் என்ன செவராஜஸ் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்போது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து ஒரு சொசைட்டி மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை இவருடைய கேம்பஸில் வந்து நிறுவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அது வந்து ஒமே ஒமேகா சைஃபை அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து நிறுவப்பட்ட பிறகு இது ஒரு சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு சின்ன ஒரு சொசைட்டி மாதிரி என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாமே வந்து பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு இடம் ஸோ இது வந்து இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் சிலராலேயும் வந்து இது நிறுவப்பட்டது ஸோ இதெல்லாமே நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்று இந்த ஒரு காலகட்டத்தில் பயாலஜி டிபார்ட்மெண்டாக ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து கொண்டு வராங்க ஸோ அதில் வந்து இவர் நியமிக்கப்பட்டுடுறாங்க உடனடியாக வந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து எர்னஸ் எவரேஜஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஆவார்டு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அதே ஆவர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஜெர்மன் டீச்சர் ஒருத்தவங்க ஜெர்மன் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க ஈத்தல் ஈத்தல் ஹைவாடன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பெண் கூட இவருக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவருடைய இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயதில் என்எஸ் எவராஜஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜுக்கு பிறகு இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தது இது இவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தது இன்னொரு பக்கம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டாக வந்து நியமிக்கப்படுறாங்க எப்படி வந்து ஃப்ராங்க் ஆர்லேலி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவுடைய அந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்டில் வந்து ஹெட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி இவரை வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஹெட்டாக வந்து நியமிக்கிறாங்க இந்த விலங்கியல் துறையில் ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து இவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் இவர் வந்து ஒரு மிக முக்கிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சு இவருடைய முதல் பப்ளிகேஷன் இவருடைய முதல் கட்டுரை அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்ன எவரேஜஸ் வந்து வெளியிடறாங்க ஸோ இது வந்து இவர் வெளியிடும்போது த ரிலேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் பிளேன் டு தி என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பேம் அப்படின்னு சொல்லி அதாவது விந்துவின் விந்துவின் மு முதல் முதல் சாரி விந்துவின் முதல் நுழைவு புள்ளிக்கும் அதே மாதிரி முதல் பிளவு தளத்திற்கும் உள்ள தொடர்பு ஸோ இதுதான் வந்து இவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது ஸோ இதை வந்து என்ன எவரேஜஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க இதுக்கப்புறம் என்எஸ் ஜெவரஜர்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டாக வந்து அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக பல விஷயங்கள் வந்து இவருக்கு வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க அதில் இந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர் சார்ந்த பல விஷயங்களை இவர் டிஸ்கவர் பண்ணி அதையுமே வந்து வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த உயிரியலில் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தொடர்ந்து வந்து என்ன எவரேஜஸ் வந்து செஞ்சு வந்தாங்க அப்போது இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் மேற்கொண்டு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்லாம் படிக்கணும் பிஎஸ்டிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஸோ அதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் போய் இவர் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ராங்கார் லில்லி ஸோ அவர் தான் வந்து இவருக்கு டாக்டரால் அட்வைஸராக இருக்கிறாங்க ஸோ அவருக்கு கீழே இவருடைய ரிசர்ச் வந்து தொடர்ந்து வராங்க அதுலேயும் குறிப்பாக அந்த கருத்தறித்தல்னு சொன்னேன் பாருங்கள் இந்த கருவில் இருக்கும்போது அதில் நடக்கக்கூடிய செயல்முறை ஸோ அதோடைய மெக்கானிசம்ஸ் அதோடைய இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் இவர் இவருடைய பிஹெச்டி வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த பிஎஸ்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் செஞ்ச ஏற்கனவே நான் சொன்ன அந்த அந்த விந்தணுவின் முதல் நுழைவு புள்ளிக்கும் அதே மாதிரி முதல் பிளவு தளத்திற்கும் உள்ள தொடர்பை வந்து இவர் வெளிக்காட்டினால இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஸ்பிங்கான் மெடல் வந்து வழங்கப்பட்டது இந்த ஸ்பிங் ஆன் மெடல் அப்படின்றது வந்து என்ஏஏசிபி அப்படின்ற ஒரு அசோசியேஷன் மூலமாக ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் இந்த கற்பின மனிதர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் அதிலிருந்து வழங்கப்பட்ட முதல் ஸ்பிங்கான் மெடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஸோ அதை பெற்ற முதல் கற்பிணத்தை சேர்ந்தவராக இவர் தான் வந்து இருக்கிறாங்க கற்பிணத்துக்காகவே வந்து இயங்கக்கூடிய அசோசியேஷன் அதிலிருந்து வழங்கப்பட்ட ஸ்பிங்கான் மெடல் முதல் அடல் வந்து எட் எர்எஸ் எவரஜஸ்டுக்கு வந்து வழங்கப்பட்டது ஸோ இவர் கிடைச்ச ஒரு மிக மிக பெரிய ஒரு அங்கீகாரமாக வந்து இது இருந்தது ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் என்எஸ் எவரஜஸ்ட் வந்து இவருடைய பிஎஸ்டி வந்து முடிக்கிறாங்க இவருடைய தீசஸ் இவருடைய ஆய்வுக்கட்டுரை வந்து ஆன் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்து வெளியிடுறாங்க ஸோ ஃபெர்டிலைசேஷனுடைய அதாவது இந்த கருத்தரித்தலுடைய இயக்கங்களில் தான் இவருடைய ஆராய்ச்சியை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருக்கு பிஎஸ்டியும் கிடச்சது இந்த மாதிரி யுனிவர்சிட்டி ஆஃப் மாதிரி மேஜர் யுனிவர்சிட்டிஸ்ல இந்த மாதிரி பிஎஸ்டி பெற்ற முதல் கறுப்பினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா அது என்ன செவரேஜஸ் தான் சோ அந்த ஒரு பெருமையை வந்து இவருக்கு இருந்தது சோ இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சியை வந்து மேலும் மேலும் வந்து அதிகரித்து வந்தாங்க ஆனால் இந்த ஒரு சமயம் நிறைய பிரச்சனை வந்து இவருக்கு இருந்தது அதாவது என்எஸ் எவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆவாட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கும்போது என்ன தான் வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாகவே இவர் இருந்தாலும் இவருக்கு உண்டான வருமானம் ரொம்பவே குறைவாக இருந்தது அந்த வருமானத்தை வச்சு எவரஸ் என்எஸ் சாரி என்எஸ் எவரேஜஸ் வந்து மேற்கொண்டு வேலை பார்க்க முடியுமா அதாவது மேற்கொண்டு ரிசர்ச்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது காரணம் இவருடைய பணம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் அதை வச்சுட்டு இவர் ஆராய்ச்சியும் பண்ணணும் அப்படின்னா அப்போ ரெண்டுமே வந்து செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது இதனாலே இவர் வந்து தொடர்ந்து வேலை மட்டுமே பார்த்து வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகும் என்ன சிவராஜாஸ்னால அந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது ஒழிய இவரனால மேற்கொண்டு ஆராய்ச்சிகள்லாம் வந்து மேற்கொள்ள முடியல அதுலேயும் இவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனால அமெரிக்காவில் அதிகமாக என்ன சேவரஸ் ஜஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க ஸோ இதுவுமே வந்து இவர் வந்து பெரிய அளவில் மனதளவில் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஸோ இதிலெல்லாம் மீண்டு வந்து இவர் ஆராய்ச்சியும் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை வேணும் அது வந்து நிறைய சம்பளம் கிடைக்கணும் ஸோ அப்படி நிறைய சம்பளம் கிடைச்சாதான் இவருடைய ஃபேமிலி ஏன்னா மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க இவருடைய மனைவி இருக்கிறாங்க ஸோ அத்தனை பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இவருடைய ரிசர்ச்லாம் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இதனாலேயே இவருடைய ரிசர்ச் வந்து இருந்தது ஆனாலும் கூட இவரனால் முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு நேரம் கிடைக்க என்ஜர்ஸ் வந்து தொடர்ந்து சில வேலைகள் வந்து செஞ்சு வந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுகளுக்கு பிறகு இவர் இந்த ஃபண்டமெண்டல் ரோல் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது செல்களுடைய மேற்பரப்பு அதுலேயும் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஒரு உயிரினங்களுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ச்சியின் போது இருக்க அதோடைய செல்களுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ரோல் அது வந்து என்ன பண்ணுது அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதோடைய அடிப்படை செயல்முறை என்னவா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க இவரனால் முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு லேபில் வச்சுமே வச்சுட்டு இந்த செல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட வெளியே நேச்சரோட அதாவது இயற்கையோட இயற்கையாக வந்து செல்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இன்னும் வந்து கூடுதல் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கருதுறாங்க காரணம் என்னன்னா லேபில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ சுற்றி வந்து மரங்களும் எதுவுமே இருக்காது ஸோ செல்கள் மட்டுமே இருந்தால் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியே வந்தால் நிறைய இயற்கை இருக்கும் ஸோ அதோடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது செல்கள் எல்லாமே வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெளியே இருக்கக்கூடிய செல்களை வெளியே வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அதோடைய உண்மைத்தன்மை இன்னமும் வந்து ரொம்ப அக்யூரட்டாக அதோடைய ரிசல்ட்ஸ் தீர்வுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன எவரஜஸ் வந்து முடிவு பண்ணி இதெல்லாமே வந்து வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு தான் முதல் முறை என்ன எவரஜஸ்ட் வந்து யூரோப் வந்து போகிறாங்க அங்கே போய் அங்கே இருக்கு அங்கே யூரோப் போகும்போது அங்கே இட்டாலியில் இருக்கக்கூடிய நேப்பிள்ஸ் ஸோ அங்கே தான் இவர் வந்து முதல் முறை போகிறாங்க அங்கே పోయి స్టేన్స్ వాలేజీకి ఆంటన్ டோர்னு அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டன் டோன் அப்படின்றது ஒரு ஜுவாலஜிக்கல் சாரி ஜுவாலஜி ஸ்டேஷன் ஸோ இதுதான் வந்து இத்தாலி மொழியில் இந்த மாதிரி ஜுவாலஜியாக ஜுவாலஜிக்கா அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு பிறகு இவர் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினுக்கு வந்து போகிறாங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இன்ஸ்டிடியூட் அது வந்து கைசர் வில்லம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் இந்த கைசர் வில்லம் இன்ஸ்டியூட்ல அனுமதிக்கப்பட்ட முதல் கருப்பினத்தை சேர்ந்த மனிதர் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன செவரஜர் தான் சோ இதுவுமே வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுத்தது சோ அங்க வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னும் செல்கள் சார்ந்த நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க அதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடல் உயிரினங்கள் சார்ந்த ஆராய்ச்சிகள் அதுவும் கடலில் வாழக்கூடிய முதுகலும் பெற்ற உயிரினங்களுடைய ஆராய்ச்சி இதிலெல்லாம் பார்த்து வந்த இவர் இன்னமும் அதிகமாக போய் இந்த பிளாட்டினேரியஸ் அதே மாதிரி இந்த லிம்பாட்டா மாதிரியான சில உயிரினங்கள் இதோடைய ப்ரீடிங் ஹேபிட்ஸ் அதாவது இனப்பெருக்க அந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியிலலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து என்ன ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் வந்து நாசி படை ஹிட்லருடைய படை வந்து ஆட்சிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்வாதிகாரம் அப்படின்னு நடுக்க ஆரம்பி நடக்க ஆரம்பிக்குது ஸோ இவங்க நிறைய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் தெரித்து பயங்கரமாக வந்து இந்த ஒரு சமயம் தான் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஸோ அந்த சமயம் வந்து என்ன செய்வர ஜஸ்ட்டும் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து இவர் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே போக வேண்டிய நிலமை என்ன தான் இவர் இங்கேருந்து யுனைட் ஸ்டேட்ஸ் போனாலும் மறுபடியும் வந்து ஜெர்மனிக்கு போய் இவருடைய ரிசர்ச் எப்படியா பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ந்து இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க அதுலையும் குறிப்பாக அப்போது இருக்கக்கூடிய அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்த ஜென்ரல் பயாலஜி அதாவது பொது உயிரி உயிரியலில் இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத நிறைய பிரச்சனைகள் அதில் வந்து இவர் இவருடைய ஆராய்ச்சி பணிகளை என்னஸ் செவரேஜர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க எக்கச்சக்கமான கட்டுரைகள் குறிப்பாக அந்த சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அணுவியல் அப்படின்னு சொல்லி ஸோ அணு சார்ந்த விஷயங்கள் செல்கள் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறது தான் சைட்டாலஜி ஸோ அதில் இவருடைய ஆராய்ச்சி அதே மாதிரி மெரின் பயாலஜி அந்த கடல் சார் உயிரினங்களுடைய அதோடைய ஆராய்ச்சி உயிரியல் ஆராய்ச்சி அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இனப்பெருக்கம் பண்ணாமலே வந்து கருத்தரிக்கிறது அப்படின்ற ஒரு முறை தான் இது பேர் ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த பார்த்தனோசோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு எப்படி இனப்பெருக்கம் பண்ணாமல் கருவில் வந்து உயிர் வளரும் அப்படின்னா உதாரணத்துக்கு தாவரங்கள் எக்கச்சக்கமான தாவரங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அந்த ஆராய்ச்சியில் வந்து இந்த ஒரு நேரத்தில் என்எஸ் செவரஸ் வந்து ஈடுபட்டு பல விஷயங்களை வந்து கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க எக்கச்சக்கமான கட்டுரைகளும் இது சார்ந்து வெளியிட்டு வந்தாங்க அப்போது முதல் முறை இவர் நிறைய கட்டுரைகள் வெளியிட்ட இவர் வந்து ஒரு புக்கை வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த புக்கை வந்து இவர் எழுதிட்டு இருக்கும் போதே ஆயிரத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து பிரான்ஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க காரணம் ஜெர்மனியில் ஃப்ரெஷர் தாங்க முடியல பயங்கரமாக வந்து இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலக போர் வந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால என்ன ஸ்டேவரஜ் ஜஸ்ட் வந்து வேறு வழி இல்லை ஜெர்மனியிலேருந்து ஜெர்மனிலேருந்து மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இவர் தள்ளப்படுறாங்க அப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு தான் இவருடைய பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை அதாவது என்ன ஜஸ்ட்டும் இவருடைய மனைவியான அந்த ஈத்தல் ஹயா ஈத்தல் ஹைவாடன் ஸோ ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க இது ப இதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஃபிசியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு பெண் அவங்க வந்து ஹெட்விக் அப்படின்னு சொல்லி ஹெட்விக் ஸ்னெட்ஜிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஸோ அவங்களுடைய குடும்பமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளுயன்ஸான ஒரு குடும்பம் ஸோ அவங்க அந்த பெண்ணை வந்து அந்த ஜெர்மன் பெண்ணை வந்து என்னஸ் எவரே ஜஸ்ட் வந்து ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஹெட்விக்ஸ் நச்சிலர் அப்படின்றவங்கள இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு தான் அவருடைய திருமணம் நடந்தது இதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது இது இவருடைய பர்சன் லைஃப்பாக இருந்தது இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு தான் இவர் ஜெர்மனிலேருந்து ஃபிரான்ஸுக்கு வந்துடுறாங்க பேரிஸ் வந்துடுறாங்க ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பேரிஸ் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் பயாலஜிக் த ஸ்டேஷன் பயாலஜிக் த ரோஸ்காஃப் அப்படின்றது இந்த ரோஸ்காஃபில் இருக்கக்கூடிய பயாலஜி ஸ்டேஷன் ஸோ அங்கே வந்து இவர் இவருடைய ரிசர்ச்சை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இவர் வந்து இவருடைய ரெண்டு புக்கை வந்து வெளியிடுறாங்க ஒன்று வந்து பேசிக் மெத்தட்ஸ் ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆன் சாரி பேசிக் மெத்தட்ஸ் ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆஃப் மெரீன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஸோ இதை வந்து வெளியிடறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இவர் வந்து த பயாலஜி ஆஃப் செல் சர்ஃபேஸ் பயாலஜி ஆஃப் தி செல் சர்ஃபேஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு புக்கையுமே வெளியிடறாங்க இதெல்லாமே இவர் உயிரியலுக்கு ஆற்றிய மிகப்பெரிய ஒரு பணி வந்து அந்த ஒரு புத்தகத்தில் வந்து வெளிக்காட்டப்பட்டது ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வந்து என்ன சேவர ஜஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து க ஃப்ரான்ஸில் வந்து கைது செய்யப்படுறாங்க காரணம் அப்போ வந்து ஜெர்மனியை சேர்ந்த நாசி படை ஹிட்லர் படையை வந்து பிரான்ஸை கைப்பற்றியிருந்தாங்க இவர் இருந்த பகுதியெல்லாம் ஜெர்மனியுடைய கைக்குள்ளே இருந்தது ஸோ அதனால

பிரசனராக ஒரு கைதியாக வந்து சிறையில் தள்ளப்படுறாங்க இந்த நேரம் இவர் மனதளவில் ரொம்ப காயப்பட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இவருடைய உடல்நிலையும் வந்து மோசமடைஞ்சிட்டு இருந்தது இந்த ஒரு சமயம் என்எஸ் எவரஜஸ்டோடைய மனைவியான அந்த ஹெட்விக்ஸ் நெட்லர் ஸோ அவங்களுடைய அப்பா வந்து நான் ஏற்கனவே சொன்னமே அவருடைய அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான குடும்பம் ஸோ அதை பயன்படுத்தி அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்ன என்எஸ் ஜஸ்ட்டை வந்து அந்த கைதியாக இருக்கக்கூடிய அந்த பிரசனராக இருந்து இவரை வந்து மீட்டுறாங்க மீட்டு மறுபடியும் இவர் ஃபேமிலியோட வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே வந்து அனுப்பி வச்சிடுறாங்க ஹெட்விக் கிருஷ்ணருடைய அப்பா அதாவது இந்த என்ஜஸ்டோட மாமனார் ஸோ அப்படி அனுப்பின பிறகு என்எஸ் ஜஸ்ட் அவருடைய மனைவியை கூட்டிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய வாஷிங்டனுக்கே வந்துடுறாங்க வாஷிங்டன் டிசிக்கு ஸோ அங்கே வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மறுபடியும் இவருடைய அந்த ஜுவாலஜி ஹெட்டாக இருந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுடைய இறுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டம் ஸோ இந்த சமயம் வந்து என்வரஜஸ்டுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணப்பட்டது

இந்த கனைய புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருந்தது இவர் இறுதியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தேழு அன்னைக்கு இவருடைய ஐம்பத்தெட்டே வயதில் வந்து என்ன எவரஜஸ் வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இவர் இறந்து போன பிறகு இவருக்குண்டான நிறைய அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கென்னத்தார் அப்படின்ற ஒரு ரைட்டர் அவர் வந்து இவருடைய பயோக்ரஃபியை வந்து எழுதினாங்க அப்படி எழுது மட்டும் இல்லாமல் அதோட படத்தினுடைய டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சிவா அதாவது ரொம்ப வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க அதான் வந்து பிளாக் அப்போலோ ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் வந்து த லைஃப் ஆஃப் என்ன செவர ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பிறகு நிறைய விருதுகள் வந்து அந்த ஒரு புத்தகம் வாங்கினது இவருடைய லைஃபே வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தனால அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சார்பாக ஒரு ஸ்டாம்ப் ஒரு முத்திரை வந்து வெளியிடுறாங்க இவருடைய நினைவாக ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு எட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் என்ஸ்டுடைய நினைவின் சார்பாக ஒரு பெரிய புரோகிராம் அதில் கருப்பினத்தை சேர்ந்த மாணவர்களுக்காக நிறைய உதவியெல்லாம் செய்யப்படுது என்னஸ்டெவரஜஸ்டோடைய பேர் காரணமாக ஸோ குறிப்பாக இவர் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களில் சொல்லப்போனால் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸோடைய அதை செல் சர்ஃபேஸோடைய ஃபண்டமெண்டல் ரோலை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி லேபரட்டரிக்கு வெளியவும் இந்த செல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது இன்னும் பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் செஞ்ச இவர் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்துல வாழ்ந்து வந்து வந்து போனார் அப்படின்னா அது மிகையாகாது ஸோ இப்பேர்ப்பட்ட என்ன செவரேஜஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்